Hello friends, welcome back to my channel Priya's Kitchen and Fashion. ஃபேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மாதிரி கிடையாது, எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஒரு ஒரு காலத்துக்கேற்ற மாதிரி நாம் உருவாக்குறதாங்க ஃபேஷன். ஸோ ட்ரெண்டுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணுறோமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட நம்மளோட பாடி டைப்புக்கு சூட்டபிளாக இருக்கான்னு எப்போவுமே பார்த்து ட்ரெஸ் பண்ணணும். ஒரு ஒருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா பாடி ஷேப் வந்து வேரி ஆகும், அவங்கவுங்க பாடி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி எப்போவுமே ட்ரெஸ் பண்ணணும். ஸோ பாடி ஷேப் எப்படி மெஷர் பண்ணணும், அந்த பாடி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன் அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஷன் டிப்ஸ், ட்ரெஸ்ஸிங் டிப்ஸ், ஸ்டைலிங் ஐடியாஸ் இந்த மாதிரி நிறைய போட்டுட்டு வரேன். நம்ம என்ன தான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி நம்ம டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாலும் சரி, காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்னா எனக்கு பார்க்க போகிறோம். அண்ட் என் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா லெகின்ஸ். ஸோ லெகின்ஸ் வந்து நல்லா கம்ஃபர்டான ஒரு பாட்டம் வேறு தாங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் எப்போ லெகின்ஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் குவாலிட்டியான லெகின்ஸாக வாங்குங்க. இப்போ பிலோ 200க்கு கீழே வந்து நம்ம லெகின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப தின்னாக இருக்கும், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். பிளாக் கலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் டோன் வந்து அப்படியே தெரியும். ஸோ அந்த மாதிரி போடுறதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் குவாலிட்டியான லெகின்ஸாக போடுங்க. அந்த லெகின்ஸை வந்து எப்போ எப்படி வேர் பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா லெகின்ஸ் வந்து ஷார்ட் டாப் கூட பேர் பண்ணாதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ் அப்புறம் மிட் தை வரைக்கும் இருக்கும், இல்லை நீ வரைக்கும் டாப் கூட வந்து பேர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடாக தெரியும், ஏன்னா நம்ம ஸ்கின்னோட பார்த்தீங்கன்னா லெகின்ஸ் வந்து ஒட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டாப் கூட வேர் பண்ணும்போது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இது வந்து பெரிய மிஸ்டேக். எப்போவுமே வந்து நல்லா லாங் டாப் கூட வேர் பண்ணுங்கள், அனார்கலி கூட வேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டாப்ஸ் கூட வேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்லிட் இல்லாத டாப் கூட வந்து லெகின்ஸை வந்து பேர் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஹை ஸ்லிட் கூட, அதாவது ஸ்ட்ரெயிட் கட் குர்த்திஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நல்லா ஹை ஸ்லிட் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி குர்த்திஸ் கூட வந்து லெகின்ஸ் வந்து பேர் பண்ணக்கூடாது, ஏன்னா ரொம்ப ஆக்குவர்டாக ஒரு மாதிரி நம்ம ஸ்கின்னோட ஒட்டின மாதிரி இருக்கும். ஸோ இதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பேண்ட்ஸ், நார்மல் பேண்ட்ஸ், பிளாசோஸ், ஜீன்ஸ், ஜெகின்ஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் பேர் பண்ணுங்கள். ஸோ பிளாசோஸ் போடும்போதும் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் லென்த் வரைக்கும் போடாதீங்க, கொஞ்சம் கீழே வரைக்கும் போடுங்க. ஸோ ஆங்கிள் லென்த் வரைக்கும் பிளாசோஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது, ரொம்ப சூட்டபிளாகவும் இருக்காது நம்ம ட்ரெஸ்ஸிங்க்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆங்கிள் லென்த்து கீழே இருக்க மாதிரி பார்த்து போடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லெகின்ஸ் வந்து கலர் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே டார்க் கலர்ஸ் லெகின்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள், நியூட் லெகின்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்கின் கலர்லேயே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லெகின்ஸ் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். தூரத்துலேருந்து ஒருத்தர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டம் வந்து போடாத மாதிரியே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டார்க் கலர் லெகின்ஸாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். நிறைய காலேஜ் போகிற கேர்ள்ஸ், ஆஃபீஸ் போகிற விமன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட் குர்த்திஸ் கூட லெகின்ஸ் வந்து பேர் பண்ணுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மல் பேண்ட்ஸ் வந்து போடுங்க. இப்போ நீங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் போகிறீங்க, இல்லை டூ வீலரில் போகிறீங்க அப்படின்னா அந்த லெகின்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட ஒட்டி இருக்கும் இல்லையா, ஸோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். அது மற்றவங்களோட அட்டென்ஷன் பார்த்தீங்கன்னா லெகின்ஸ்க்கு தான் போகும். ஸோ எப்போவுமே கொஞ்சம் ஃப்ளாண்டான பேண்ட்ஸ் போடும். இப்போ டூ வீலரில் போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் கால் போட்டு உட்காருவோம் இல்லைங்களா. ஸோ டாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்துடும், பேண்ட் மட்டும் தான் வெளியில் தெரியும். ஸோ ரொம்ப ஆடாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்பவுமே கொஞ்சம் நார்மலான பேண்ட்ஸ் போடுங்க, எல்லாம் பட்டியாலா பேண்ட்ஸ் போடுங்க, ஃப்ளாண்டான பேண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெயிட் கட் குர்த்திஸ் கூட லெகின்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா இன்னர்வேர். எப்போவுமே நல்ல ட்ரெஸ் நீங்கள் போடும்போது ப்ராப்பரான இன்னர்வேர் போடுங்க, ரைட் சைஸில் இருக்கான்னு பார்த்து போடுங்க. ஒரு ட்ரெஸ் அழகாக இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணமே இன்னர்வேர் தாங்க. ஸோ பிரா ஸ்ட்ராப்ஸ் வந்து எப்போவுமே நல்லா எலாஸ்டிக்கோடு போடுங்க, ரொம்ப தொங்கி இருக்க மாதிரியே ஸ்ட்ராப்ஸ்லாம் போடாதீங்க. வெளியில் தெரியுது அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் பின் பண்ணி செக்யூர் பண்ணி போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரேசரோட ஸ்ட்ராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது ப்ராடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சேஃப்டி பின்னில் நம்ம செக்யூர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அண்ட் ஸ்ட்ராப்ஸுமே பார்த்தீங்கன்னா எப்போவுமே எலாஸ்டிக் வந்து நல்லா இருக்கணும் அண்ட் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு லூப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நிறைய பேர் வந்து அன்ஈவனாக போடுவாங்க. ஸோ ப்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு ஸ்ட்ராப்புமே ஒரே அளவில் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேர் பண்ணுங்கள். ஸோ இன்னர் வேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் வந்து நீங்கள் வேர் பண்ணுவீங்க. டைட் பேண்ட்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் வந்து வேர் பண்ணுவீங்க. ஸோ அந்த டைட் பேண்ட்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு திக்காக போடுங்க, பேண்ட்டி லைன்ஸ் வந்து தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் ரொம்ப தின்னாக போடுவாங்க,
ஸோ பேண்டி லைன்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே அக்வர்டாக தெரியும், அப்பட்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்பவுமே நல்லா திக்காக போடுங்க, லாங் டிஷர்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடாக தெரியாது. இப்போ நீங்கள் குர்த்தி சுடிதார்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ரெஸ் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அதுக்கு பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஸ்லிப்ஸ் வந்து பயன்படுத்தணும். ஸ்லிப் போட மாட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ராலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் ஷார்ட் ஸ்லிப் ப்ராஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு காட்டன் ஸ்லிப்ஸ் வந்து பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கவர் ஆயிரும். இப்போ நீங்கள் ஒயிட் ட்ரெஸ் இல்லை ஒயிட் குர்த்தி போடுறீங்க அப்படின்னா ஒயிட் இன்னர் கார்மெண்ட்ஸ் போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கின் கலரில் போடுறது தான் பெஸ்ட். உங்களோட ஸ்கின் டோன் என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்னர் கார்மெண்ட்ஸ் போடுங்க. ஸோ ஒயிட் போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அப்பட்டமாக தெரியாமல் கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அட்டென்ஷன் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போகாமல் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு வந்து போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒயிட்டுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின் கலரில் இன்னர் கார்மெண்ட்ஸ் போடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டீப் நெக் லைன்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ராப்பரான கேமிசோல்ஸ் வந்து பயன்படுத்துங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், க்ளோதிங் ஹேக்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து மேலே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ஹேக்ஸ் ஃபார் விமனுக்கு வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா கலர் செலெக்ஷன். எப்போவுமே நீங்கள் கலர் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரைட் கலர்ஸாக சூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக போடும்போது அழகாக தான் இருக்கும், ஆனால் அந்த கான்ட்ராஸ்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ப்ரைட்டாக போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெட் கலர் குர்த்தா வாங்குறீங்க, ரெட் கலர் சுடிதார் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேண்ட்டோ இல்லை துப்பட்டாவோ பார்த்தீங்கன்னா ப்ரைட் எல்லோ கலரில் போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக டார்க் க்ரீன், லைட் க்ரீன் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு டார்க் அப்படி ப்ரிஃபர் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் டாப், அதாவது உங்கள் டாப் வந்து நீங்கள் பிரிண்டடாக போட்டிங்க அப்படின்னா பாட்டம் வந்து பிளெயினாக போடுங்க, இல்லைன்னா பிளெயின் வந்து டாப் போட்டிங்க அப்படின்னா பிரிண்டட் பாட்டம் போடுங்க. டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே பிரிண்டட் போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நிறைய ஜுவல்லரி போடுறது, அதாவது உங்கள் நெக் பீஸ் வந்து நல்லா ஹெவியாக போடுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டார்ட் அந்த மாதிரி இயரிங் வந்து போடுங்க. பெரிய இயரிங்ஸ் நல்லா பெரிய ஜும்காஸ் அந்த மாதிரி போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் சாரியோ உங்கள் ட்ரெஸ்ஸோ வந்து நல்லா கிராண்டாக இருக்குது அப்படின்னா இயரிங் வந்து நல்லா பெருசாக போடுங்க. நெக் பீஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் ட்ரெஸ்ஸே ஹெவியாக இருக்கும் போது அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஹெவி செயின்ஸ் இல்லைனா சோக்கர் போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடாக தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா கோல்டன் மிக்ஸ் ஆகிருக்கு, நீங்கள் ஃபுல்லாக கோல்டன் ஜுவல்லரியே சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே கோல்டன்லேயே போடுங்க, அதாவது கோல்டன் ஷேட்லேயே போடுங்க. கோல்டன் இயரிங்ஸ் போடுங்க, நெக் பீஸ், பேங்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே ஷேடில் போடுங்க. இப்போ உங்கள் ட்ரெஸ் வந்து நீங்கள் கேஷுவலான லுக் கொடுக்குறீங்க, உங்கள் ட்ரெஸ் வந்து கேஷுவலாக இருக்குது அப்படின்னா சில்வரோ இல்லைனா மெட்டல் ஜுவல்லரியோ நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே மெட்டல் ஜுவல்லரியே கொடுங்க. நீங்கள் வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதுவும் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபேஷன் மிஸ்டேக் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோல்டுலாம் கோல்டே போங்க, சில்வர்னால் சில்வர்லேயே போங்க, ரெண்டுமே மிக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ்ஸோ இல்லை ஜீன் போடுறீங்க அப்படின்னா கொல்ஸ் போடுறது, நிறைய கிளாஸ் பேங்கிள்ஸ் போடுறது, ஜும்கா போடுறது இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளான ஜுவல்லரியாக சூஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஸ்டார்ட், ஒரு சின்ன பேங்கிள் அந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க இல்லை வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ட்ரெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதர் உங்கள் நெக் பீஸாக இருக்கலாம், இயரிங்ஸாக இருக்கலாம், ப்ரேஸ்லெட்டாக இருக்கலாம், வாட்சாக இருக்கலாம், இந்த மாதிரி அந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், அந்த ஸ்டேட்மெண்ட் பீஸை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த மிஸ்டேக் பார்த்திங்கன்னா அவுட்ஃபிட். நம்ம என்ன தான் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் ரொம்ப கரெக்டான ஃபிட்டில் எப்போவுமே போடணும், அதாவது ப்ராப்பர் ஃபிட்டில் போட்டாதாங்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக வாங்கினோம்னா அது பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ எப்போவுமே ரொம்ப டைட்டாகவும் வாங்காதீங்க, ரொம்ப லூஸாகவும் வாங்காதீங்க, நம்மளோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்குங்க. இப்போ நீங்கள் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா போட்டு பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ அந்த சைஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், இல்லைன்னா கூட ஆல்டர் பண்ணி போடுங்க. ரொம்ப லூஸான கார்மெண்ட்ஸ் வந்து எப்போவுமே சூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபிட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நீங்கள் ஜீன் வாங்குறீங்க அப்படின்னா எப்போவுமே ஆங்கிள் லென்த் வரைக்கும் போடுங்க. ரொம்ப க்ரஷ் இருக்க மாதிரியான ஜீன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து அவ்வளோ ரொம்ப ட்ரெண்டாலாம் இருக்காது. ஸோ எப்போவுமே நல்லா ஆங்கிள் லென்த் வரைக்கும் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. இப்போ நீங்கள் சுடிதார் போடுறீங்க அப்படின்னா க்ரஷ் வச்சு போட்டிங்கன்னா பேண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ஆனால் இந்த மாதிரி ஜீன் போடும்போது பார்த்திங்கன்னா ஆங்கிள் லென்த் வரைக்கும் தான் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எப்போவுமே இதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு வாங்குங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்ஸ். ஸோ ஹேண்ட்பேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரே ஹேண்ட்பேக் வந்து பயன்படுத்தாதீங்க, ஒரு ரெண்டு ஹேண்ட்பேக் வச்சுக்கோங்க. அதாவது மீடியம் சைஸில் ஹேண்ட் ஹெல்ட் பேக் வச்சுக்கோங்க, இன்னொன்று வந்து ஸ்லிங் பேக் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்லிங் பேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மாடர்ன் அவுட்ஃபிட்டுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அண்ட் ஹேண்ட் ஹெல்ட் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனாக போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற பேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது வந்து நம்ம வெட்டிங் பார்ட்டிக்கோ ரிசப்ஷனுக்கோ எடுத்துகிட்டு போனால் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஹேண்ட்பேக்ஸ், கிளச் அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி எடுத்துகிட்டு போகலாம். ஒரே ஹேண்ட்பேக்கை எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஓவர் சைஸ் ஹேண்ட்பேக். அதாவது ஒல்லியாக பார்த்தீங்கன்னா குட்டியாக இருப்பாங்க, ஆனால் பெரிய சைஸ் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அது வந்து பெரிய மிஸ்டேக்குங்க. எப்போவுமே நம்மளோட பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் வந்து பயன்படுத்தணும். ஸ்லிங் பேக்ஸ், ஹேண்ட் ஹெல்ட் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சூட்டபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர். ஃபுட்வேரை பொறுத்த வரைக்கும் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிளாக் சாண்டல்ஸோ இல்லை பிளாக் ஃப்ளாட்ஸோ நம்ம வீட்டில் வச்சுருப்போம். ஸோ பிளாக் வந்து ரொம்ப கிளாசிக்காக யூனிவர்சலான ஒரு கலர் தாங்க, எல்லா ட்ரெஸ்க்குமே சூட்டபிளாகவும் நாம் நினச்சிட்ருக்கோம். பட் வந்து ரைட் சாய்ஸே கிடையாது. பிளாக் ட்ரெஸ்ஸுக்கு மட்டும்தான் பிளாக் ஃபுட்வேர் வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். லைட் கலர் ஷேட்ஸ் நீங்கள் ட்ரெஸ் போடுறீங்க, லைட் கலரில் அவுட்ஃபிட் எந்த நீங்கள் அவுட்ஃபிட் போட்டாலுமே சரி, லைட் ஷேட்லேயே ஸ்னீக்கர்ஸோ இல்லைனா சாண்டில்ஸ் ஃப்ளாட்ஸ் நீங்கள் வந்து அது போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு டார்க் கலர்ஸ் வந்து போட்டுட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா அட்டென்ஷன் வந்து நம்ம ஃபுட்வேருக்கு தான் போகும். ஸோ டார்க் கலர்ஸ் வந்து போகிறத அவாய்ட் பண்ணிட்டு லைட் ஷேட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷூஸ் போடும்போது சாக்ஸ் தெரியுற மாதிரி ஷூஸ் போடுவாங்க, இல்லைன்னா சாக்ஸே போடாமல் ஷூஸ் போடுவாங்க. ஸோ ரெண்டுமே தப்புங்க. சாக்ஸ் போட்டுட்டு தான் எப்போவுமே ஷூஸ் வந்து வேர் பண்ணோம். அந்த சாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆங்கிளில் போடுவாங்கல்ல, ஸோ ஆங்கிள் வரைக்கும் போடுற மாதிரியான சாக்ஸ் வந்து பயன்படுத்திட்டு அந்த மாதிரி நீங்கள் ஷூஸ் போடுங்க. அதுதான் பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும், நமக்கு கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலர்லாம் ஹை ஹீல்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஹை ஹீல்ஸ் போடும்போது பாயிண்டட் ஹீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம கால்லாம் வலிக்கும், அந்த ஆங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெயினாக இருக்கும். சம்டைம்ஸ் ஃபுல் லெக்குமே நமக்கு வலிக்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு 5 inches நீங்கள் ஹீல்ஸ்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆடாக தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 2-3 inches வந்து ஹீல்ஸ் போடுங்க. அந்த ஹீல்ஸுமே பார்த்திங்கன்னா வெஜ்ஜஸ் ட்ரை பண்ணுங்கள். அது வந்து கீழே உங்களுக்கு ஈவனாக இருக்கும், ஹீல்ஸ் போட்ட மாதிரி நல்லா டாலாகவும் தெரியும். இன்னொன்று பெயின்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். பாயிண்டட் ஹீல்ஸ் வந்து முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு வெஜ்ஜஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க எல்லா டிப்ஸுமே சொல்லி முடிச்சுட்டேன். இந்த காமனான ஃபேஷன் மிஸ்டேக்ஸை தவிர்த்து பாருங்கள், நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறேன், ட்ரெண்டிங்காக இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு சூட் ஆகாத ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்குவாங்க, அவங்களுக்குள்ளே இருக்க கம்ஃபர்ட்னஸை வந்து எழுதுருவாங்க. ஸோ அப்படி பண்ணாமல் ஸ்டைல் அண்ட் கம்ஃபர்ட் இருக்கான்னு பார்த்து ட்ரெஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ்அப் கொடுங்க, உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.